ஐயோ, எந்த சாரி கட்டுறதுனே தெரியலையே, கன்ஃபியூஸா இருக்கே. நைந்தரா நைந்தரா வாக்கா, இது நேரம் ஆயிடுச்சா என்னட்டு? இன்ன வரைக்கும் என்ன செய்யற சேல கட்டாம நீ? எந்த சாரி கட்டுறதுன்னு கன்ஃபியூஸா இருக்குக்கா, அதான் பாத்துட்டு இருக்கேன். என்னென்ன பண்ணதுக்கு இப்படியே மண்ணாவே இரு நீ. சரி சரி, நீ போ, நான் அவர்கிட்டயே என்ன கலர் கட்டன்னு கேக்குறேன். ஆத்தாடி ஆத்தா, ஒரேதான் நெளியாம இந்தா இந்த செயின அன்னைக்கு லீக்கா கொடுத்துச்சு. சேலைய கட்டி இந்த செயின தோடெல்லாம் போட்டுக்கிட்டு வாட்டி. இப்ப செயின் போட்டுதான் மாப்பிள்ள முன்னாடி போய் நிக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இதெல்லாம் போய் அன்னைக்கு கடை கடன் வாங்கிட்டு வான்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற நீ? எப்படி யார் அது? நம்ம அன்னைக்கு லீக்கா தானே, அதுவும் நானாலாம் போய் கடன் கேட்கல. அதுதான் இந்த பிள்ளைக்கு போட்டு விடு, மாப்பிள்ளை வீட்டாளுக்க வரையில மொட்டை கழுத்தா இருக்கக்கூடாது, அசிங்கமா நினைப்பாகன்னு சொல்லி கொடுத்துச்சுட்டி. ஒழுங்க போடு, நம்ம அக்கா தானே, என்ன அடுத்த உலான்ன? அன்னைக்கு லீக்கா தான் இருந்தாலும் அப்படி வாங்கிதான் போடணுமா என்ன? ஏண்டரா, அக்காட்ட இருந்தா உனக்கு போட்டு விட மாட்டேனாட்டி. இல்லாததுனால தானே அடுத்தவங்கள்ட்ட வாங்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்ச நகையை நான் போடுவோம் டி. அக்கா, உன்னை கஷ்டப்படுத்தி எல்லாம் நான் நகை போட்டு போடணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நீ ஏன் தேவையில்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவ? சரி சரி, இப்பெல்லாம் அதை பத்தி பேச வேணா. நீ சேலை எடுத்து கட்டிக்கிட்டு இந்த நகை எடுத்து போட்டுக்கிட்டு வா, எல்லாரும் வந்துருவாகல்ல. எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேக்கா. சரி போ, நான் போட்டுட்டு வரேன். வாழ்க்கையில் ஆயிரம் தடைகள்ப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா. அடடா, படிக்கல்லா இருந்தா பேத்தெடுத்துடலாம். இது என்ன பாறாங்கல் வந்து நிக்குது? வெள்ளக்கமத்தை எடுத்துன்னு வை நடுவலி, யார பார்த்து பாறாங்கல்னு சொல்ற? ஐ எம் சாரி அன்னைக்கிலீக்கா, நான் பாட்டில் வாழ்க்கைங்கிற படிக்கட்டில் அடுத்து எப்படி லவக்கட்டின்னு கால் எடுத்து வைக்கலான்னு அப்படி வெட்டி கொடி கட்டு அப்படின்னு பாட்டு பாடி போயிட்டுருக்கேன். முன்னாடி ஒரு பாறை பார்த்தா அன்னைக்கிலீக்கா, சோ ஃபன்னி சோ ஃபன்னி. ஆமா, நீ அடுத்து படிக்கட்டு ஏறதெல்லாம் இருக்கட்டும், நீ மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வரோம் சொல்லித்தானே போன? என்ன வெறும் கட்டை பைய கொண்டுட்டு வர, காய்கறி எங்கம் டி? ஐயோ அக்கா, அந்த சோகமான கதையை யாக்கா கேக்குற? நீ முதல்ல கதைய சொல்லு, அது சோகமா இல்லையான்னு நான் சொல்றேன். என்ன அன்னைக்கிலிக்கா ஒரு மாதிரி டெரராவே பேசுது? ஒருவேளை நம்ம ஹோட்டல்ல போய் திண்டது தெரிஞ்சு போயிருச்சோ? அக்கா, என் மாமியா என்னை நம்பி 2000 ரூபாய் காசு கொடுத்து காய்கறி வாங்க சொல்லுச்சுல்லக்கா. எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? அக்கா, என் மாமியை கிளவி காசு கொடுத்துச்சுலக்கா, அதை வாங்கிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போனனா என் பின்னாடியே ஒரு திருடன் என்கிட்ட காசு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு என்னை நோட் பண்ணி வந்து என்னை அடிச்சு போட்டுட்டு என் 2000 ரூபாய் காசு எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்கக்கா. என்ன இருமமடை சொல்ற, நெசமா சொல்றியா பொய் சொல்றியா? அக்கா, அப்ப நான் என்னமோ அந்த 2000 ரூபாயை எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல வாங்கி தின்றுபுட்டு அதுக்கு பில்லு கட்ட முடியாம ஹோட்டல் சர்வர் கிட்ட பாதிக்கு பாதி விலை பேசி தப்பிச்சு ஓடி அந்தது மாதிரில பேசுற நீ? பொறுப்பு இல்லாம தெரிஞ்சா இனிமேல அப்படியே தெரிய போறா? அதனால இந்த ஒரு முறை நம்பி விடுவோம். எக்கா, நான் போறேன், நீதான் நீ நம்பலையில, நான் போறேன். எக்கா, நான் போயிட்டுக்கா. எக்கா நெடுவலி, சரி சரி மாட்டி அக்கவுனையும் நம்புறேன். இல்லக்கா பரவாயில்ல, வாய திறந்து ஹோட்டல்ல தின்றுட்டியான்னு கேக்குற. இதுக்கு மேலயும் நீ என்னை நம்புவேன்னு நான் எப்படிக்கா ஏத்துக்கிறது? சரி வா, நம்புறே வா. அப்பாடா, ஒரு வழியா அன்னைக்கு லீக்கா நம்பிருச்சு. அன்னைக்கு லீக்காட்டையே 2000 ரூபாய் கரெக்ட் பண்ணி மாமியா கிளவிக்கு காய்கறி வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருன்னு. உனக்கு
ஓ ஓ ஓ ஓ ஓ அந்த அந்த 2000 ரூபாயா திருட்டு போயிலாம். ஆமாக்கா, அவங்க ரெண்டு பேருக்கா, நானும் லேடிஸ் ஒத்த ஆளு, என்னால் எப்படிக்கா சமாளிக்க முடியும்? அதான் காசு வேணாலும் வச்சுக்கோங்கடா, எனக்கு உயிரை மட்டும் கொடுத்துருங்கன்னு நான் ஓடி தப்பிச்சு வந்துட்டேங்க்கா. சரி சரி விடும் டி, 2000 ரூபா காசு தானே, போனா போயிட்டு போகுது. ஆமாக்கா, அதனால தான் நானும் விட்டுட்டேன். ஆனாலும் அந்த பஞ்சத்தில் அடிபட்ட பரதேச நாய்க்கு அந்த காசு நிலைக்காது டீ. ஆமா, அவனுக்கு பேடி பிடுங்கி வயிற்றால பிச்சுக்கிட்டு ஓடும் பாரு. அவன் கையில கட்ட முளைக்க, அவன் படுத்து கிடக்கையில பச்சை பம்பு வந்து அவன் கண்ணுல கொத்த விளங்காத பைய. நெடுவாளிட்ட இருந்து காசை இப்படி பிடுங்கிட்டு போயிருக்கானே, அவன் விளங்குவானா? போதும் போதும் போதும், என்ன இப்படி சாப விட்டுக்கிட்டு இருக்கிறவ? அது வேற ஓன ஆக்கு வேற கருணாக்கு பழிச்சு கிழிச்சு தொடர்ந்துட போகுது. போனவங்க போயிட்டு போறாங்க, விடு. அதை சபிச்சு என்னத்துக்காக போகுது? விடு விடு கழுதைய விடு. நெடுவாளி திருந்தினாலும் திருந்தினா ரொம்ப நல்லவளா திருந்திட்டி. உன்கிட்ட இருந்து காசை பிடுங்கிட்டு போனவன் கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா? உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பட்டி நெடுவாளி, நல்லா இருப்ப. ஐயோ அப்பா, முடியலடா சாமி, விடாது போல் இருக்கே. எங்கே சுத்தினாலும் அங்கேயே வந்து நிற்கிது எக்கா. ஆமாம், இப்போ அவசரமாக எங்கேயோ போயிட்டு இருக்கியே, எங்கே போகிற நீ? அட, இந்த கூத்துல அதை மறந்துட்டேன் பாரு. உன்னையும் மாடனையும் கூட்டிட்டு போகலாமேந்தே வந்தேன். சரி சரி வா, மனசா வீட்டுக்கு போவோம். மனசா தங்கச்சி நயன்தாராவ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பார்க்க வராளாம். எக்கா, ஒரு பொண்ணை எத்தனை வாட்டிதான் பாப்பாங்க? அன்னைக்கு தானே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மாப்பிள்ளை எல்லாரும் வந்து பாத்துட்டு போனாங்க, அப்புறம் என்ன திரும்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்களாம்? ஐயோ கடவுளே, அந்த கூத்தை யாம்ட்டி கேக்குற நெடுவாளி. மாப்பிள்ளையோட அக்கா ஒருத்தி வருவா, அவ வந்து ஓகே சொன்னாத்தையும் கல்யாணம்னு அன்னைக்கே ஒரு கிக்கு வச்சுட்டு போனாங்கல்ல, அவ இன்னைக்கு என்னமோ வாராளாம். அவ வந்து பொண்ணுக்கறிய பார்த்து, சரி இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, தம்பிக்கு கட்டுவோம் சொன்னாத்தையும் கல்யாணம் ஆம்ட்டி. அது வரைக்கும் நிச்சயம் இல்லாம தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் அவ அக்கா காரி இன்னைக்கு வந்து குண்டு வைக்க போறாளோ கொடை வைக்க போறாளோன்னு தெரியாம போய்கிட்டு இருக்கோம். ஓஹோ, நயன்தாரா கல்யாணத்துல இப்படி ஒரு டுஸ்ட் இருக்காக்கும் டுஸ்ட்டு. சரி சரி, அந்த டுஸ்டத்தையும் போய் என்னன்னு பாப்பமே. அக்கா வந்தா வனசாக்கா மத்தியான சாப்பாடு போடும்ல, சோறு போடும்னா வாரேன், இல்லைன்னா வரமாட்டேன் சொல்லிட்டேன். எடி சோத்துக்கு செட்டவளே, பாம்பட்டி அதெல்லாம் சோறு எல்லாம் ஆக்கியிருக்கா, வா வா. ஓகே அப்பனா, ரைட்டு வாங்க கிளம்பலாம். ஓ, இவ்வளோ நேரமா ஃபோன் எடுக்காம என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஒருவேளை டிரைவிங்ல இருக்காங்களோ. ஹலோ, ஆ சொல்லுங்க மேடம், என்ன பண்றீங்க? ஏங்க, எவ்வளோ நேரமா கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அட்டெண்ட் பண்ண முடியாது உங்களால. ஏய் லூசு, உன்னை பார்க்க வர ஆர்வத்துல உள்ள கிளம்பிட்டு இருந்தேன், பக்கத்துல அம்மா அக்கா எல்லாரும் இருந்தாங்க, எப்படி அட்டெண்ட் பண்றது? ஓஹோ, உங்க அம்மா அக்கா எல்லாம் கூட இருந்தா இங்க கால் அட்டெண்ட் பண்ண மாட்டீங்களோ? அடடடா மேடம், உடனே உச்சியில் ஏறி உட்காந்துருவாங்களே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சொல்லு. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன கலர் சாரி கட்டட்டும், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் கட்டு, நீ எது கட்டினாலும் அழகா தான் இருப்ப. சொல்ல போறீங்களா இல்லையா, என்ன கலர் கட்டட்டும்? உனக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும், நீ பிங்க் கலரே கட்டு, நல்லா இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு பிங்க் கலர் பிடிக்குமா? ஏய் லூசு, உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம போயிடுமா? உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்லயே நீ கட்டிக்கோ, நல்லா இருக்கும். ஏங்க, உங்க அக்காவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன், எங்க அக்கா என்ன பேயா பிசாசா? எங்க அக்காவை பார்த்து எதுக்கு பயப்படுற நீ? அவங்களுக்கு பிடிச்சாதானே கல்யாணம், அதான் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதெல்லாம் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம என் சமத்து பொண்டாட்டி எனக்காக அழகா ரெடி ஆவலாம், நான் அவளை பார்க்க அப்படியே பறந்து வருவேனா? சரி சரி, வாங்க வாங்க. ஓகே ஓகே, அக்கா வராங்க, நேர்ல பார்க்கலாம், பாய் பாய் பாய். இங்க ஒரு நிமிஷம், எப்ப வருவீங்க? ஏங்க ஹலோ, வச்சிட்டாரா? சி, எரிச்சலா வருது. பிங்க் கலர், பிங்க் கலர், பிங்க் கலர், பிங்க் கலர், டார்க் பிங்க் நல்லா இருக்கும். இத ட்ரை பண்ணலாம். உன் ஆசை முகம் தேடி ஏங்குகிறேன் விடியும் பொழுதில், உன் மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் இரவில், வளையல் குலுங்கி எது கொலுசும் நழுவியது, வெக்கத்தில் என் கண்ணும் கூசியது, மனம் காலடி ஓசையை எதிர்பார்த்து துடிக்கின்றது அன்பே. ஐயோ, ஒரு வர்றதுக்குள்ள நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. எடி நயன்தாரா, என்ன முட்டி காலே தரையில படாம இப்படி குதிச்சுக்கிட்டு கிடக்குறவ? ஐயோ அன்னைக்கு. என்ன நயன்தாரா, இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க வர்றாருன்னு தெரிஞ்சோன்னா உடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமால இருக்கு. ஐயோ அக்கா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு இருந்தேன்.
எடி நைந்தாரா, எல்லாரும் அதை கடந்ததே வந்திருக்கான். கழுதை கட்டிக்கிற போறவரை பார்க்கணும்னு நினைக்கையில மனசுக்கு சந்தோஷமா குதிகலமா தானே இருக்கேன். ஆனா இதுல என்ன இருக்கு வைக்கப்படுறதுக்கு? அன்னைக்கிலிக்கா, நயன்தாரா கொஞ்சம் ஓவரா பொங்கி வழியிறது மாதிரில தெரியுது. ஐயோ அக்கா, ஓட்டாதீங்கக்கா. சரி விடுட்டு நெடுவழி, அவதான் சின்ன கழுதை வைக்கப்படுறாள்ல, சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. எடி நயன்தாரா, நீ விட்டா மாப்பிள்ள வர்ற வரைக்கும் இப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பா போல் இருக்கு. அட எந்திரிச்சு கிளம்பிட்டி, நேரம் ஆயிடுச்சு, மாப்பிள்ள எடுக்காரு வந்துருவாள்ல. அக்கா எனக்கு புடவை கட்டி விடுங்க. அதுக்கு தனம்பி வந்திருக்கோம், வா வா. எந்த சேலையை கட்ட போற முடிவு பண்ணிட்டு என்ன? எக்கா, நீ என்ன நம்ம காலம் மாதிரி நினச்சிக்கிட்டியாக்கேன். அதெல்லாம் இப்போ எதாக இருந்தாலும் மாப்பிள்ள செலெக்ஷன் தான். மாப்பிள்ளை கட்டுற ட்ரெஸ் எல்லாம் பொண்ணு செலெக்ஷன் தான். அதெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட கேட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாளுக வாரு. அது சரி, இந்த காலத்து பிள்ளைய தான் ஃபோன்லேயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறாளுகளே. அப்புறம் என்ன நினைந்தாரா, மாப்பிள்ளை சொன்ன சேலையை எடுத்துக்கொடு, கட்டி விடுறேன். ஆ, அந்த அந்த பிங்க் கலர்க்கா, டார்க் பிங்க்கு, அதான் அவர் சொன்னார். எக்கா பத்தியா, அவர் சொன்னாராமா? அவர் சொன்னதைத்தான் இவங்க கட்டுவாங்களாமா? வந்துருச்சு. இல்லக்கா, அந்த பொம்பளை வந்து என்ன சொல்லுவாளோன்னு ஒரு பயந்தே. வேற என்ன? என்னது இது, மாப்பிளையோட அக்கா மாப்பிளையோட அக்கான்னு ஒரே தான் பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரதே அந்த அக்கா, வர சொல்லுங்கம்மா. இந்தாத மாப்பிள்ள தம்பி வந்துட்டாரே, வாங்க தம்பி விக்னேஷ், வாங்க வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஐயா தம்பி, வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. எங்க அக்கா வராங்கன்னு சொன்னா அக்காவை ஆளக்கானா? ஆள பாரு. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்மா. இன்னும் கொஞ்சமாவது நிமிந்து பாக்குறாரா பாரு. ஆ, அக்கா அந்த பின்னாடி வராங்க. அக்கா உள்ள வாக்கா, உள்ள வா. என்னடாது இந்த அக்காவுக்கு இவ்வளவு ஒரு பில்டப்பு? எவ்வளவு இருப்பா, இவ்வளவு பில்டப்போட வந்து இறங்குறா. வரேண்டா வரேண்டா. ஹே காய்ஸ், இந்த கூட்டங்களா? ஆத்தாடி ஆத்தா, இவதான் அக்காவா? என்னது இவ அக்காளா? ஐயையோ, போச்சே போச்சே. நயன்தாரா லைஃபு.